வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு அப்ளிகேஷன். ஒரு அர்ஜெண்ட்டில் எனக்கு வந்துட்டு இவங்க 6000 கிட்ட லோன் கொடுத்தாங்க. அந்த 6000 டெனியூர் டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு 3 மாதம் கொடுத்துருந்தாங்க. வட்டி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும், பட் எனக்கு அந்த ஒரு எமர்ஜென்சி டைமில் ஒரு 5000 அப்படின்றது 5300 சம்திங் வந்துட்டு என்னுடைய கையில் இருந்துச்சு. அதனுடைய ப்ரூஃபை பார்க்க போகிறோம். இதில் எப்படி அப்ளை பண்ணேன், நான் அப்ளை பண்ணக்குள்ள என்னென்ன டாக்குமெண்ட்டு கொடுத்தேன், ஸோ என்னென்ன விஷயங்கள் இவங்க கேட்குறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே இதில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா, சிபில் கேட்க மாட்டாங்க. இரண்டாவது விஷயம் என்னென்னா, ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் அறவே கேட்க மாட்டாங்க. ஸோ இதனுடைய ப்ரூஃப் டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் யார், இவங்க எப்படி, இதுக்கு முன்னாடி இதில் லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக மேபி ஒரு அத்தியாவசிய தேவைக்காக, எனக்கு தெரியும் அந்த சூழ்நிலை நான் இருந்திருக்கேன், ஏன்னா ஒரு அத்தியாவசிய தேவைக்காக நம்மளுடைய வந்துட்டு குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை நமக்கு பிடிச்சவங்களுக்கு எதுவுமே வாங்கி தராமல் கஷ்டப்பட்டு சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை உண்மையாலுமே உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அர்ஜெண்ட்டுக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கும் லோன் கொடுக்குற அப்ளிகேஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த லோன் எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கான காரணம் என்ன, எல்லாரும் லோன்லேயுமே எல்லா ஆப்லேயுமே எடுத்துடணும் அப்படின்ற மோட்டிவ் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் நல்ல நல்ல அப்ளிகேஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவைக்கு தேவைப்படக்கூட டக்குன்னு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அதை திரும்ப பேமெண்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால் அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் உங்களுடைய ரீபேமெண்ட் பிளானிங்கை அதாவது ஷெடியூல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. ஆக்சுவலி இதுவே ரொம்ப நேரம் பேசிட்டதுனால நமக்கு இன்ட்ரோலாம் வேணாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், போய் ப்ரூஃபை பார்த்துடலாம். இப்போ எனக்கு இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ 2101 வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 இந்த லோன் அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 6000 அப்படின்றது எனக்கு கொடுக்குறாங்க. 3 இஎம்ஐயாக இதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு 3 இஎம்ஐயில் 2101 வந்துட்டு நான் பேமெண்ட் பண்ணுறேன். இதில் எனக்கு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30% அப்படின்றது வருது. ஸோ அதிகம்தான் இந்த அமௌண்ட்டுக்கு. 3 மாதம் அப்படின்றது என்னுடைய டெனியூர் டேட்டு. இதில் வந்துட்டு இஎம்ஐ டெனியூர் டேட் வந்துட்டு இதில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த லோன் அமௌண்ட்டை டோட்டலாக நான் ஜனவரி மாதம், அதாவது நவம்பர் 4 தொடங்கி ஜனவரி 5 இதை நான் கட்டி முடிச்சிடுவேன். 2025 இதை நான் வந்து கிளியராக கட்டி முடிச்சிருவேன் நான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு அனுப்பிட்டாங்க. நான் சேம் டேயில் வந்துட்டு அப்டேட் பண்ணேன். சேம் டேவில் எனக்கு இந்த அமௌண்ட்டுக்கான மோடு அப்படின்றது பாருங்கள், ஐஎம்பிஎஸ்ஸில் பண்ணியிருக்காங்க. அதாவது இமீடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற விஷயத்தில் இதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஸோ நவம்பர் வந்துட்டு 2101, டிசம்பர் 2101, ஜனவரியில் மட்டும் 2087 நான் கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே 5ஆம் தேதிக்கு தான் இந்த லோன் டெனியூர் டேட் எனக்கு அப்படின்றது வருது. ஸோ இதனுடைய வந்துட்டு ஸ்டேட்டஸ் எனக்கு ஆட்டோபேயில் ஆக்டிவில் தான் இருக்குது. அப்போ என்னுடைய அக்கௌண்ட்டில் நான் பேமெண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும், இவங்க எனக்கு லோன் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஒருவேளை இதில் முன்கூட்டியே நான் பணம் கட்டணும்னு நினச்சா, ஸோ தாராளமாக பணம் கட்டலாம். அங்கே என்ன 2100 போட்டு இங்கே 2206 போட்டிருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ இது எதுக்காகன்னா, அந்த இன்சூரன்ஸ் காசு, இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், இதை நம்ம தாராளமாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நம்ம டைரெக்டாக வந்துட்டு யூபிஐ மூலிமா பேமெண்ட் பண்ணலாம், ஜிபே மூலிமா, ஃபோன்பே மூலிமா, இல்லை ஸ்கேனர் மூலிமா, அமேசான் இருக்குது, அப்புறம் ஆப் யூபிஐ வந்துட்டு இருக்குது. இது போன்ற விஷயங்களில் நீங்கள் தாராளமாக பேமெண்ட் பண்ண முடியும். அதே போல் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான வந்துட்டு வேலைகளும் வசதிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஆக்சுவலி எனக்கு மந்த் எண்டில் இந்த இது கிடச்சிது. எனக்கு லாஸ்ட் மந்த்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்தேன், காசே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க கொள்கிற. நான் ஃப்ரீயோ பே ஆப் கொள்கிற போகிறேன், அதுக்குள்ளே போனோடனே எனக்கு எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அது ரெக்கமெண்ட் பண்ணதுனால எனக்கு இந்த மனி டேப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் எனக்கு 6000 லோன் அப்படின்றத கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 5300 என்னமோ தான் கையில் வந்துச்சு, அக்கௌண்ட்டுக்கு வந்தது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அதை நான் உபயோகப்படுத்திக்கிட்டேன். ஆல்ரெடி வீடியோவில் நான் போட்டு பண்ணானே ஹாஸ்பிட்டல் செலவுக்கு உபயோகப்படுத்திக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் நீங்கள் லோன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு தான் இவங்க எலிஜிபிலிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் இருந்தாலே போதும். ரெண்டாவது, இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த இன்கம் ப்ரூஃப் அப்படின்றது கேட்கல. என்கிட்ட சேலரி எவ்வளோன்னு கூட இவங்க கேட்டுக்கல.
இவ்வளோ சேலரி கொடுக்குறீங்க அவ்வளோ சேலரி கொடுக்குறீங்களான். பட் ஆனால் அதில் வந்துட்டு ஆப்ஷனில் இருந்ததில் நான் எக்ஸ்ட்ரா தான் போட்டுவிட்டேன் நான். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பணத்தை செலவு பண்ணிக்க முடியும். 6000 உங்களுக்கு லிமிட்டு கொடுத்துருக்காங்களா, அந்த லிமிட் இங்கே பாருங்கள், கிரெடிட் லிமிட் 6000 இருக்கா. உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2000 எடுத்துக்கலாம், உங்களுக்கு தேவைன்னா ஒரு 1000 எடுத்து அதை 3 மாதமாக கட்டலாம். அதில் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வந்துட்டு அந்த காசை எப்படி வேணால் நீங்கள் கட்டலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு இஎம்ஐ கட்டினேன்னா எனக்கு அந்த இஎம்ஐ அந்த 6000 வந்து பேலன்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கான காசை மட்டும் எடுத்துக்கிட்டு 2000 பேலன்ஸ் மட்டும் எனக்கு லிமிட்டில் ஏற்றி விட்ருவாங்க பாருங்கள். 2000 கிட்ட எனக்கு லிமிட்டில் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அப்ளிகேஷனில் நம்ம செக் பண்ண வரைக்கும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் நீங்கள் டைரெக்டாக கூட போய் லோன் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் பே அப்படின்ற ஒரு ஆப் மூலயமா போகலாம். அந்த ஆப்போட லிங்க் வேணால் இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன். நான் மேபி அதில் நீங்கள் போய் ட்ரை பண்ணல, அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். பட் இருந்தாலும் லிங்கை கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாராளமாக அதில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கம்பல்சரி அதன் மூலயமா பேலேட்டரும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆப்பு, அதாவது வந்துட்டு இந்த மணி டேப்பு, இந்த மாதிரிலாம் டைஅப் நிறைய ஆப்பில் வச்சுருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு டைஅப்பில் உங்களுக்கு லோன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ரெஃபர் பண்ணுறாங்க, ரெக்கம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இதில் லோனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் கொடுத்தேன், பேன் கார்டு. அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, டிஜி லாக்கர் இருக்குது பார்த்தீங்களா, டிஜி லாக்கரை இங்கே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணுற மாதிரி இல்லை, லாகின் பண்ணணும். டிஜி லாக்கரும் அதில் கொடுத்துருக்குற மொபைல் நம்பரும் இது எல்லாமே வந்துட்டு சேமாக இருக்குன்ற பட்சத்தில், ஸோ தாராளமாக உங்களுக்கு வந்துட்டு இதில் லோன் அப்படின்றது கிடைக்குங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைமில் உங்களுக்கு நீடு இருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் சரி பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளே போய் ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு லோன் கிடைக்கும். அண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் ஒரு பார்வை பார்த்துடலாம். ப்ளே ஸ்டோரில் இதனுடைய பேர் என்னென்னா, மணிடேப் கிரெடிட் லோன் பேமெண்ட் அப்படின்றதான் இதனுடைய பேர். ஸோ ஃப்ரீயோ, அதாவது ஃப்ரீயோ பேன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, அதனுடைய டைஅப் தான் நினைக்கிறேன். அவங்க தான் இது ஸ்பான்சர் பண்ணாங்களா மேபி என்னன்னு தெரியல. ஸோ ஸ்மார்ட்டட் பெட்டர் பிக்கர் பேங்கிங், ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க இவங்களுடைய பெயரை. ஸோ கீழே 4.0 star கொடுத்துருக்காங்க, 300,000 பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, 1 crore மேலே, 1 crore, கரோர்னா வடக்கன்ஸு, சரி ஓகே, 1 crore மேலே இதில் லோன் அமௌண்ட்டு, சாரி வந்துட்டு நிறைய பேர் டவுன்லோடும் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வெப்சைட் லிங்க், டேரெக்டாக மெயில் ஐடி, ஸோ அப்புறம் காண்டாக்ட் நம்பர், இதெல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது சிங்கப்பூர் ஆப் போலைங்க, நான் வந்துட்டு செக் பண்ணக்கூட எனக்கு பக் இருந்துச்சு. சிங்கப்பூர் ஆப் போல், இவங்க சிங்கப்பூர், பட் ஆனால் அது ஃப்ரீ ஆஃப் பே வந்துட்டு நம்ம மும்பை மகாராஷ்டிரா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்கே இதெல்லாம் பார்க்க முடியுது, எல்லாம் வெளிநாட்டு கம்பெனி தானே டைஅப் வச்சுட்டு எல்லாம் லோன் அப்படின்றத கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறது, சரி ஓகே, ஏதோ நமக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு இது பண்ணால் போதும், நம்மளே எதுவும் வந்துட்டு போட்டு தாக்காமல். சரி ஓகே, இங்கே ரேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.0 star 76,000 பேர் சிங்கிள் ஸ்டார்லேயும், இங்கே 5 star பார்த்திங்கன்னா 238,000 பேரும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம சிங்கிள் ஸ்டாரை மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா, இதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ஒருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ என்னுடைய வந்துட்டு சிவிலில் வேறு ரிப்போர்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே அவங்களோட தரப்புலேருந்து ரிப்ளை அப்படின்றது வந்திருக்குது. ஸோ ஒரு சில இவங்க கொடுக்கக்கூடிய ரிவ்யூ சேமாக இருக்குது, இன்னும் ஒரு சில ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிவ்யூஸ் அப்படின்றத வந்துட்டு கொடுக்குறாங்க, அதாவது ரிப்ளை அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. சரி ஓகே, இந்த அப்ளிகேஷன் பற்றியும் இதுதாங்க, 5 star ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, நல்ல அப்ளிகேஷன் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னுடைய கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு எனக்கு கிடைச்சது இல்லை லோனு, அதனால் என் தரப்புலேருந்து ரேட்டிங் அப்படின்றது ஒரு 7 கொடுப்பேன், 10 to 7 அவுட் ஆஃப் 10 வந்துட்டு 7 star அப்படின்றது நான் கொடுப்பேன் தாராளமாக. ஏன்னா வண்டியாக இருந்தாலும் ஈஸி ப்ராசஸ், ஆன் த டைம் வந்துட்டு நமக்கு வருது, ஆட்டோ டெபிட் அதை பாட்டுக்கு அது பாட்டுக்கு 7 எடுத்துக்குது, நமக்கு அதனால் பிரச்சனை கிடையாது. என்னுடைய தேவைக்கு நான் உபயோகப்படுத்திட்டேன், அப்படி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னுடைய விஷ்லிஸ்ட்டில் வச்சுருவேன். ஸோ அதில் என்னென்னா ஃபேவரெட்டில் வச்சோன்னு, ஸோ எனக்கு தேவைப்படக்கூட ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இந்த மாதிரி அப்ளிகேஷனை பயன்படுத்திப்பேன். இதை கட்டிட்டு மறுபடியும் ரொட்டேஷன் பண்ணுறது அப்படின்றது பண்ணால் தான் நம்ம போய் மாட்டிப்போம். இதை கட்டிட்டு அப்படி இது ஓரம் கட்டிடணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஃபினான்ஷியல் லெவலை நம்ம கொஞ்சம் க்ரோத் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஓகே நண்பர்களே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நாளைக்கு இது போல் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.